அனைவருக்கும் வணக்கம். த்ரெட்மில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த செஷனில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து நிறைய ஜிம்ஸ்லேயோ வீட்லேயோ த்ரெட்மில்ஸ் வச்சுருப்பீங்க. த்ரெட்மில்ல எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன வெரைட்டிஸில் வாக் பண்ணலாம், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் இதில் வேறு என்னெல்லாம் நம்ம பயன்படுத்திக்க முடியும், இதனால் உள்ள பெனிஃபிட்ஸ் என்ன, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெயினாக பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட கார்டியோக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அட்வான்டேஜ் போக டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது நீ இம்பாக்ட் வரும். ஸோ அதிகமான டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்ட் பை பார்ட்டாக ட்ரைனிங் பண்ணுங்கள். ஒரு 6 கிலோமீட்டர் ரன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 6 கிலோமீட்டர் நீங்கள் த்ரெட்மில்ல பண்ணாதீங்க. ஸோ ஒரு பார்ட் பை பார்ட்டாக அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்பீட் அந்த நீங்கள் போகக்கூடிய அந்த ஸ்பீட் அதை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை நம்ம ஃபர்தராக எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன வெரைட்டிஸ் வரும் அப்படின்னா நார்மல் வாக், ஸோ அப்ரோப்ரியட் டிஃப்ரென்சஸ், வாக்கில் டிஃப்ரென்ஸ், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்பீட் டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ கார்டியோலே ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் வாக்கிங்கில் நம்ம எப்படி பண்ணலாம், நீங்கள் நார்மலாக வாக் பண்ணிகிட்ருக்கப்ப ஒரு இன்க்ளைனில் வாக் பண்ணலாம். ஸோ தர் ஆஃப்டர் ஒரு நார்மல் வாக், தர் ஆஃப்டர் ஒரு ஸ்பீட் ரன், ஒரு ஷார்ட் ரன், திரும்ப ஒரு வாக், ஸ்பீட் ரன், ஷார்ட் ரன், வாக். ஸோ இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா உங்களோட எலும்புகளை ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்காக போன் டென்சிட்டி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போன் டென்சிட்டி ட்ரைனிங் த்ரெட்மில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 90 செகண்ட் நீங்கள் டார்கெட் வச்சுக்கிறீங்க அப்படின்னா 20 செகண்ட் ஸ்ப்ரிண்ட், ஸோ 20 செகண்ட் நார்மல், ஸோ அகைன் 20 செகண்ட் ஸ்பீட் ரன், தர் ஆஃப்டர் இதை அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் வரும்போது இது 10 10 10 அப்படின்னு மாறிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண டைமில் ஹாஃப் ஆஃப் த டைம், ஸோ 90 செகண்ட்ஸ். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 or 20 செகண்ட்ஸ் உங்களோட ப்ரீத் ரிலாக்ஸிங்காக நார்மலான ஒரு ஸ்லோ வாக் போவீங்க. ஸோ இதை ரிப்பீட் பை ரிப்பீட் பண்ணும்போது உங்களோட வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் ஆகும், உங்கள் ஃபேட் கன்சியூம் ஆகும். ஸோ அதை நம்ம எப்படி நடக்கலாம் அப்படின்றத நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பாக்ட்ஸ் என்ன, இதனால் வரக்கூடிய டேமேஜஸ் என்ன அப்படின்றதையும் நாங்கள் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ நவ் நீங்கள் எப்படி வாக் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். போது இந்த மாதிரி லெக்கை வந்து லிபரலாக ஒரு 1 ஃபீட் டிஸ்டன்ஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போவாங்க, இப்படி போகக்கூடாது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான பொசிஷன், இந்த 1 ஃபீட் டிஸ்டன்ஸ். ஸோ இது ஒரு பொசிஷன், தர் ஆஃப்டர் ஒரு கிராஜுவலான வாக். ஸோ இது ஒரு கிராஜுவலான வாக். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீட் வாக். ஸோ த்ரெட்மில்ல நடக்கிற பொசிஷன் இது தான். ஸோ உங்களை நீங்கள் எந்தளவுக்கு நிமிந்து நடக்கிறீங்களோ அந்தளவுக்கு அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு அப்ராப்ரியேட் பொசிஷன், உங்கள் ஷோல்டர் ரெண்டும் ஆடணும் நடக்கும்போது. ஸோ சின் அப், முன்னாடி மிரர் இருந்தால் பெஸ்ட் நீங்கள் மிரர் பார்த்து வாக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கை கால் வீசி நடக்கும்போது உங்களுக்கு அதிகமான ஒரு எனர்ஜி அதில் ஸ்பெண்ட் ஆகும், நிறைய கலரிஸ் நீங்கள் பர்ன் பண்ணலாம். ஸோ தர் ஆஃப்டர் இன்க்ளைன்ஸ். ஸோ இது இன்க்ளைன். இன்க்ளைன் பொறுத்த வரைக்கும் காலை இப்படி நீங்கள் அழுத்தமாக ஊண்டி நடக்கணும். ஸோ இப்படி நடப்பாங்க, இது பண்ணக்கூடாது. ஸோ இப்படி காலை புஷ் பண்ணி நீங்கள் நடக்கணும், இதுதான் கரெக்டான மெத்தட். ஸோ இப்படி பண்ணுவோம் சிலர், அது பண்ணக்கூடாது, அது கஃப் பண்ணி இம்பேக்டை கொடுத்துரும். ஸோ உங்களோட பாடி ஸ்ட்ரைட், ஃப்ரண்ட்டில் லேசாக முன்னாடி குனிஞ்ச மாதிரி நடந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் இம்பேக்ட் உங்களோட கஃப் மசிலில் கிடைக்கும். ஸோ இது ஒரு மெத்தட். சிலர் இப்படி குனிஞ்சு நடப்பாங்க, இப்படி தொங்கிட்டே நடப்பாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ கை பிடிக்காமல் ஃப்ரீ ஹேண்ட்ஸ், வாட் எவர் யூ நீட் ஃபார் ஃப்ரீ ஹேண்ட்ஸ். ஸோ இந்த ஃப்ரீ மாடியூலில் இந்த மாதிரி நீங்கள் நடங்க. இது உங்களோட ஹார்ட் பீட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், உங்களோட பிளட் வெசல்ஸை நல்லா ஓப்பன் பண்ணி கொடுக்கும். கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணணும், வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ எல்லா த்ரெட்மில்ஸ்லேயும் காமனாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்பீட், இன்க்ளைன், ஹார்ட் ரேட் மானிட்டர், டைமிங், எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த யூஐ மாறலாம், பட் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். ஸோ இந்த மாதிரி 2 சென்ஸ் பெடல்ஸ் இருக்கும், ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பேனல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேனல்ஸில் நீங்கள் கை வைக்கும்போது உங்களோட ஹார்ட் ரேட்ஸ் மானிட்டரிங் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹார்ட் ரேட். ஸோ இப்போ நார்மலில் இருக்குது. ஸோ ரெண்டு கை நீங்கள் டச் பண்ணும்போது உங்களோட ஹார்ட் ரேட் அதில் மானிட்டர் ஆகும். ஸோ இதுக்கடுத்து நம்ம சொன்ன ஸ்ப்ரிண்ட், ஸ்ப்ரிண்ட் அப்படின்னும் போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரொம்ப ஸ்லோவான ஒரு பேசிக்கான ஒரு வாக் கிராஜுவலாக போயிட்டு இப்போ 90 செகண்ட் நம்ம ஸ்ப்ரிண்ட் எடுக்க போகிறோம். இந்த 90 செகண்ட் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பீட் ரன். இதில் ரன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக, ஸோ உங்களோட பா ஃபுல்லாக ஊன்ற மாதிரி பண்ணணும், உங்களோட பாதம் வந்து ஃபுல்லாக. இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நாசல் ப்ரீத்லேயே நீங்கள் பண்ணுறது பெஸ்ட்டு. வாயை திறந்து ப்ரீத் பண்ணிங்க அப்படின்னா சோர் த்ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களோட உணவு குழாய் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அந்த தாகம் அடங்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாசல் ப்ரீத் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள். இதனால் வரக்கூடிய இம்பாக்ட்ஸும் உங்களுக்கு நாங்கள் இமேஜஸ் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.